மதுராந்தகம் மருகே உள்ள நடுப்பழனி மரகத தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வேல் பாத யாத்திரை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நமச்சிவாய சபை மறைமலை நகர் நகரத்தார்கள் சார்பில் 19ஆம் ஆண்டு வேல் பாத யாத்திரை நடுப்பழனி மரகத தண்டாயுதபாணி திருக்கோவிலில் நிறைவு அடைந்தது. மேலும் மரகத தண்டாயுதபாணிக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ விதுசேகர பாரதி சன்னிதான சுவாமிகள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் இரண்டாவது நாளாக சிருங்கேரி மடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி சன்னிதானம் சுவாமிகள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். அவருக்கு திருக்கோயில் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெஞ்சி அருகே போலீசார் வாகன தணிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட 4 டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து ரோந்து போலீசார் வாகன தணிக்கையில் சரக்கு வாகனத்தில் வந்த சுமார் 4 டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய சரக்கு வாகன ஓட்டுநரை தேடி வரும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னை முழுவதும் உள்ள தமிழக வெற்றி கழகம் மாநாட்டை முன்னிட்டு வைக்கப்பட்டுள்ள பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் பேசின்சாலை மற்றும் கொடுங்கையூர் திருவொற்றியூர் ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மாநாட்டை முன்னிட்டு பேனர்கள் வைக்கப்பட்டது. இந்நிலையில் மாநாடு முடிந்ததால் சாலையில் வைக்கப்பட்டுள்ள பேனரால் விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படும் என்று இன்று மாநகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் உதவி பொறியாளர் ஆலோசனையின்படி அனைத்து பகுதிகளில் உள்ள தமிழக வெற்றி கழக பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். திருக்கழுக்குன்றம் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் குப்பை கிடங்கு அமைக்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ஊராட்சியில் கொண்டு வரும் அனைத்து நலத்திட்ட பணிகளையும் தடுப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் சோபியா அமுல் பார்த்தசாரதி குற்றம் சாட்டி 200 ஊராட்சி நபர்களுடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறை தீர்ப்பு நாள் முகாமில் மனு அளித்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உடனடியாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். சிவனடியார் சாதுக்கள் சேவா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சாதுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள சிவனடியார் சாதுக்கள் அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கிரிவல பாதையில் உள்ள 500 சாதுக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தேங்காய் எண்ணெய் பேஸ்ட் சோப்பு மற்றும் இனிப்பு வகைகள் கார வகைகள் உள்ளிட்ட ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் பேரூராட்சி தலைவரை பணி செய்ய விடாமல் தடுக்கும் கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சியில் 11வது வார்டு பேரூராட்சி தலைவராக உள்ள லட்சுமி முரளி பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட 18 வார்டுகளில் உள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் முக்கிய பணிகளான தார் சாலை பணிகளை வேலூர் பேரூராட்சி பகுதியில் செயல்படுத்தும் போது சில கவுன்சிலர்கள் தங்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுக்காமல் இடையூறு செய்வதாகவும் இதனால் தான் மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வர் தமது பணியை சிறப்பாக செயல்படுத்த இடையூறாக இருக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். மதுராந்தகம் அருகே ஸ்ரீ ஆனந்த வெங்கடநாதர் தாயார் பத்மாவதி ஆலய கட்டுமான பணி பூமி பூஜை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஸ்ரீ ஆனந்த வெங்கடநாதர் தாயார் பத்மாவதி ஆலய கட்டுமான பணி பூமி பூஜை பொலம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்றது. மாடமும் அமைத்து கும்பாபிஷேகம் செய்து வழிபட பூமி பூஜை மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குன்னூரில் கடைக்குள் புகுந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நேற்று மாலை ஹோம்மேட் சாக்லேட் தயாரிக்கும் கடைக்குள் கரடி புகுந்ததால் கடையில் வேலை பார்த்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அப்பகுதியில் உலாவரும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
குன்னூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடைவீதிகளில் குவிந்து வரும் பொதுமக்களுக்கு பாதுகாப்புடன் இருக்கும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடைவீதிகளில் புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசுகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என காவல்துறை ஆய்வாளர் சதீஷ்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.